தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். பனைமரம் அரிகேசி குடும்பத்தை சேர்ந்தது. அரிகேசி குடும்பத்தில் 210 பேரினங்களும் 2500க்கும் மேற்பட்ட சிற்றினங்களும் காணப்படுகின்றன. இவற்றில் 25 பேரினங்களும் 225க்கும் மேற்பட்ட சிற்றினங்களும் இந்தியாவில் காணப்படுகின்றன. பனை என்பது வெறும் மரம் மட்டுமல்ல, தமிழரின் அடையாளம். பனை மரத்திலிருந்து பதநீர், நொங்கு, பனங்கிழங்கு, கருப்பட்டி ஆகிய உணவுப் பொருட்கள் கிடைக்கின்றன. மேலும் பாய், பெட்டி, கூடை, நார், கம்பு போன்ற பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. பனை வளர்ப்பதற்காக மலேசிய அரசு பல 1000 கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளது. பனை வெள்ளம், பனம் கற்கண்டு போன்றவை வாதம், பித்தம் போன்றவற்றை குணப்படுத்த பயன்படுகிறது. இவை வெப்பமண்டல நாடுகளில் தோட்டக்கலை தாவரமாகவும் பனப்பயிராகவும் வளர்க்கப்பட்டு வருகிறது. பனை மரத்தில் ஆண்டு வளையங்கள் தோன்றுவதில்லை. இதன் தாயகம் ஆப்பிரிக்க நாடு என்றும் கூறுவர். பனைகள் பொதுவாக பயிரிடப்படுவதில்லை, இயற்கையில் தானாகவே வளர்ந்து பெருகுகின்றன. பனை வளர்ந்து முதிர்ச்சி அடைவதற்கு 15 ஆண்டுகள் வரை ஆகும். 300 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது பனை மரம். பனையின் வயது மனிதனின் சராசரி வயதை விட அதிகம். பல வகையான பயன்களை நெடுங்காலத்திற்கு தருவதால் பனை மரத்தை கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்து மரம் என்று தொன்மங்கள் கூறுகின்றன. பனையில் மொத்தம் 34 வகைகள் உள்ளன. தமிழ்நாட்டில் மட்டும் 5 கோடி பனை மரங்கள் உள்ளன. இவற்றுள் 50 விழுக்காட்டு பனை மரங்கள் திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் காணப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.